அனைத்து தகவல்களும் நம்ம மொழியில் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வாழ்க வளமுடன் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, சுவையானவற்றை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பலருக்கும் உள்ளது தான். நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுவது நமது அடிப்படை உரிமை. ஆனால் உலக அளவில் சில நாடுகளில் ஆரோக்கியம் கருதி சில உணவை சாப்பிடக்கூடாது என்றும், சாப்பிட்டால் சிறை தண்டனை என்றும் சட்டம் உள்ளது. அந்த உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். உணவு வகைகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் சுத்திகரிக்கப்படாத பச்சை பாலை அங்கு விற்கக்கூடாது என சுமார் 22 மாகாணங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் பள்ளி குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டதால் பீட்சா, பர்கர் போன்றவற்றை சாப்பிடும்போது டொமோட்டோ சாஸ் பயன்படுத்த 2011 முதல் அந்நாட்டு அரசாங்கம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் குதிரை இறைச்சியை விற்பதும் வாங்குவதும் மிகப்பெரிய அளவில் குற்றமாக கருதப்படுகிறது. சிங்கப்பூரில் ஸ்விங்கம் விற்கவும் வாங்கவும் மிகப்பெரிய அளவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனில் சிறிய டப்பாக்களில் அடைக்கப்பட்டுள்ள இந்த ஜெல்லிகளை தடை செய்துள்ளது. இதில் மிக மோசமான அமிலங்களை சேர்ப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அதிக அளவில் பாதிப்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சோமாலியா நாட்டில் சமோசா விற்பதும் சாப்பிடுவதும் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. சோமாலியா நாட்டில் இந்த முக்கோண வடிவ கிறிஸ்துவ மதத்தை குறிப்பதால் இதை 2011 முதல் தடை செய்து வருகிறார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.